ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமைகளுக்கு அதன் ஓடுகள் எவ்வளவு முக்கியமானது என்று. அந்த ஓடுகளுக்குள் தான் ஆமைகள் தங்களுடைய முழு உடலையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். இதுவே இந்த ஓடுகள் ஏதாவது ஒரு விதத்தில் உடைந்து போனால் அந்த ஆமைகளால் அதன் பிறகு உயிர் வாழ்வதே மிகவும் கடினமாகிவிடும். இப்படித்தான் பிரேசில் நாட்டில் ஃப்ரெட் என்ற பெண் ஆமை அங்கு ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கியதில் அதன் உடம்பில் உள்ள மேல்புற ஓடு மொத்தமாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் 45 நாட்கள் உணவில்லாமல் காட்டுத்தீயில் சிக்கி தவித்த இந்த ஆமையை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் எப்படி மீட்டனர் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த தமிழ் பார்வை சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காட்டுத்தீ, உணவின்மை மற்றும் வேறு சில நோய்களால் பாதிக்கப்பட்ட இந்த ஆமையை விலங்கு ஆர்வலர்கள் கண்டெடுத்த போது இந்த ஆமை மிகவும் ஆபத்தான நிலையில் தான் இருந்துள்ளதாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆமையை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்றுதான் மருத்துவர்களும் கருதியிருந்தனராம். இருந்தாலும் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இணைந்து இந்த ஆமைக்கு செயற்கையான மேல்புற ஓடு பொருத்துவது என்று முடிவு செய்துள்ளனர். இதற்காக நல்ல நிலையில் இருந்த ஆமைகளை புகைப்படம் எடுத்து அதன் ஓடுகள் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை முதலில் ஆராய்ந்துள்ளனர். இவர்களின் ஆராய்ச்சியின் முடிவில்தான் 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆமைக்கு செயற்கையான ஓட்டை உருவாக்கி அதற்கு எளிதாக பொருத்திவிட முடியும் என்று கண்டுபிடித்துள்ளனர். அதன் பிறகு இந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆமை ஓட்டிற்கான 3D வடிவமைப்பை உருவாக்கி அதை பல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இவர்கள்தான் இந்த ஆமை ஓட்டிற்கு இறுதி வடிவம் அளித்துள்ளனராம். அதன் பிறகு இந்த வடிவமைப்பை பயன்படுத்தி பிளாஸ்டிக் போன்ற பொருட்களால் 4 தனித்தனி ஓடுகளாக உருவாக்கியுள்ளனர். இந்த 4 ஓடுகளை வைத்துதான் ஆமைக்கு தேவையான மேல்புற ஓட்டை உருவாக்கியுள்ளனராம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு துண்டுகளையும் ஓடுகளாக அச்சடித்து உருவாக்குவதற்கு 50 மணி நேரத்திற்கு மேல் செலவழித்துள்ளனர். அதன் பிறகு இந்த ஓடுகளை ஆமையின் மீது பொருத்தியுள்ளனர். அதன் பிறகு இந்த ஓட்டின் மீது பிரேசில் நாட்டின் தலை சிறந்த கலை நிபுணர்களை வைத்து பல வண்ணங்களில் வரைந்துள்ளனர். தற்பொழுது இந்த ஓட்டை பார்க்கும் பொழுது யாராலையுமே எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது இது செயற்கையான ஓடு என்று. இப்பொழுது இந்த ஆமைத்தான் உலகிலேயே முதன் முறையாக 3D தொழில்நுட்பத்தாலான ஓட்டை உடைய முதல் ஆமையாக அறியப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.